நினைச்சேன். ஏன் துர்கா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? இல்ல, ரூம் எல்லாம் அடைச்ச மாதிரி இருந்துச்சு, அதான் இங்க உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படின்னா நீ என்னோட ரூம்க்கு வந்திருக்க வேண்டிதானே, அங்க வந்து படுத்துருக்கலாமே. அது எப்படி சின்ன படுக்க முடியும்? ஏன் அங்க படுக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? தொடர்ந்து நான் உங்க மனைவிய வாழ போறேன்னா அங்க வந்து படுத்துருக்கலாம். நாம தான் பிரிய போறோமே, அப்புறம் எப்படி உங்க ரூம்ல படுக்கிறது? அதனாலதான் இப்படி எல்லாம் யோசிப்பாங்களா? சரி, நம்ம வீட்ல கெஸ்ட்ங்க வந்து தங்கறதுக்கு நல்ல ஏசி போட்ட ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்ல போய் படுத்துக்கலாம் இல்லையா? இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளிகளை தங்க வைப்போம் இல்லையா, அந்த ரூம். ஆமால, நான் யோசிக்கவே இல்ல, நீங்க சொல்றதும் சரிதான். இனிமே நானும் ஒரு விருந்தாளி தானே, அதுவும் விவாகரத்து நடக்கிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் விருந்தாளியா கூட இந்த வீட்டுக்கு வர முடியாதுல்ல. ஏன் துர்கா, உனக்கு இந்த டைவர்ஸ்ல விருப்பம் இல்லையா? ஐயோ, டைவர்ஸ் பண்ணிக்கலாம்னு நான் தானே சின்னயா சொன்னேன், எனக்கு முழு விருப்பம் இருக்கு. அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சின்னயா, எல்லாத்தையும் முடிச்சிட்டு எப்ப ஊருக்கு போவேன்னு இருக்கு. ஓ சரி, ஓகே, நீ போய் கெஸ்ட் ரூம்ல படுத்துக்கோ. சரிங்க சின்னயா. சின்னயா, உங்க கையாலே அந்த லைட் அணைச்சிருங்க. ஓகே.